ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலம் கமாடி வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வந்து வீடியோக்களாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் வந்து லைவ் மார்க்கெட்லேயும் சரி ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் சரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி கால் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பரை வந்து சில அட்வைஸ் வந்து கொடுத்தாரு சார், டெக்னிக்கலாக வந்து சில அட்வைஸ் வந்து கொடுத்தாரு. அது என்ன மாதிரியான அட்வைஸ் அப்படின்னா, ஒரு ஃபைவ் டேஸ் வந்து மார்க்கெட் வந்து பயில் இருந்ததுன்னா ஆறாவது நாள் தொடர்ந்து மார்க்கெட் வந்து பயில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது கண்டினியூஸாக ஆறு நாள் வந்து மார்க்கெட் வந்து பயில் இருந்தது, அஞ்சு நாள் பயில் இருந்ததுன்னா ஆறாவது நாள் கம்பல்சரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் லெவல் தான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ரா சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னா மாதம் வந்து ஒரு பன்னெண்டாயிரரூபா சாரி ஒரு லைவ் கிளாஸுக்கு பன்னெண்டாயிரரூபா வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க சார். அது எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு சொன்ன டீட்டெயில்ஸை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஆகிடுச்சு சரிங்களா. இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறைய ப்ராஃபிட்ஸ் கால்ஸும் நான் கொடுத்துருக்கேன், சில லாஸஸ் கால்ஸும் வந்திருக்கும். இதுக்காக வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் இருக்கும் லாஸும் இருக்கும். சும்மா ஏதோ ஒரு கால் கொடுத்துட்டு பெரிய ப்ராஃபிட் வந்துடுச்சு ஸோ நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டு அதனால் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஞ்சாயிரம் கட்டுங்க, பத்தாயிரம் கட்டுங்க, பன்னெண்டாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறவங்க மத்தியில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அந்த சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் நான் தமிழில் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 20-30% உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தில் இந்த ஃபீல்டில் நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியல அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் வந்து சரியான ஒரு அப்டேட்டில் வந்து இல்லை அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் சாரி டெலகிராமில் வந்து உங்களுக்கு ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். பேஸ் மெடல்ஸ் வந்து எக்ஸ்பெக்டிங் ஷார்ட் ஃபால் இன் மார்னிங் சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து அந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஹாஃப் அன் அவர் கழித்து அந்த அப்டேட் கொடுத்துருக்கேன், 9:30 நான் கொடுத்துருக்கிறேன். மார்னிங் சீசன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஃபால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மெடல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்னிங் சீசன் ஒரு ஷார்ட் ஃபால் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிருக்கா. ஸோ மார்க்கெட் கரெக்டான இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் 15 minutes டைம் ஃப்ரேமு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டிலை கம்பேர் பண்ணுங்கள், நம்ம எதிர்பார்த்த மூமெண்ட் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ நான் லைவில் தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாமே வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் தான் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுக்குறது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி எல்லா சைடும் நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கால்ஸு லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ எப்போவுமே வந்து லைவ் மார்க்கெட்லேயும் சரி ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படையாக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மிகப்பெரிய அப்டேட்டெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி ஓவர் டைம் ஆகிடுச்சு ஸோ எதுவும் அப்டேட் பண்ண முடியல, அவுட்டர் போயிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்காக வந்து சில கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சீசனில் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து ஜிங்க் வந்து செல் கால் கொடுத்துட்டு ரெண்டு விதமான டார்கெட் கொடுத்தேன். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா வந்தால் கூட போதும் சார், ஒரு 2000 ரூபா கிடச்சா கூட போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் இந்த டார்கெட்டை கொடுத்தேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 point டார்கெட் கொடுத்தேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்து 226.50 சரிங்களா, 226.50. ஸோ நம்ம எதிர்பார்த்த மூமெண்ட் வந்து ஜிங்கில் கிளியராக கிடச்சிருக்கு சரிங்களா. 226.50 இந்த லெவல் இந்த பாயிண்ட் வந்து நாங்கள் இந்த இது கரெக்டாக இந்த கேண்டில் தான் கொடுத்தேன் நான். ட்ரெண்ட் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் கால் கொடுத்தேன். ஸோ செல் கால் கொடுத்துட்டு 227.10 வந்து நான் ஸ்டாப்லாஸாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எதிர்பார்த்தபடி வந்தீங்கன்னா 1 point ப்ராஃபிட்டு. இருந்தாலும் மார்க்கெட் கண்டினியூஸாக நம்ம டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டெல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை எதுக்காக சொல்ல வர அப்படின்னா நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றதான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பேஸ் மெடல்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஷார்ட் ஃபால் அப்படின்னு கொடுத்ததுக்கான ரீசன் இப்போ ஃபியூ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் சில ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் அப்டேட்ஸ் தானே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதனால் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க சரிங்களா. ஒரு என்ட்ரி பிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பை அண்ட் செல் வந்து நீங்கள் பிக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணுவீங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு சரிங்களா.
ஸோ ஓவரால் ரிவ்யூ நாளைக்கு மார்க்கெட் வேஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட் ஓவரால் ரிவ்யூ பார்க்கலாம். அலுமினியம் வந்து வழக்கம் போல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி வந்து நாளைக்கும் மார்க்கெட் கேப் டவுன் வந்தது அப்படின்னா இந்த வீக் உடைய லோ, லாஸ்ட் வீக் உடைய லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நாளைக்கும் ஷார்ட் ஃபால் கண்டிப்பாக வரும் லெட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கு, ஸோ ஜிங்க் இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் ஃபால் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாராளமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா காப்பரும் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து காப்பர் அண்ட் நிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹையை வந்து ரெசன்ஸ் லைனாக வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக அந்த ரெசன்ஸ் லைன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. க்ரூடாயில் நாளைக்கு வந்து இன்வென்ட்டே இருக்குது. ஸோ இன்வென்ட்டே வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து மார்னிங் சீசன் பயங்கரமாக நல்ல ஒரு ஷார்ட் சைட்வேஸ் செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஆஃப்டர் வந்து 6:00 மேலே வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் குடாயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா குடாயில் வந்து நாளைக்கே பாசிட்டிவ் எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்தாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து பையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு மிகப்பெரிய ஃபாலோலாம் வருமா அப்படின்றது ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. என்ஜி வந்து எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். என்ஜி வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ஜி வந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டே கிடையாது என்ஜி, சரிங்களா? ஸோ என்ஜி நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கோல்டும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு ஒன் டே கேண்டில் பார்க்கும்போது. ஸோ சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப டல்லான மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து இன்றைக்கி பைல் தான் வந்திருக்கு. நேற்று நம்ம சொன்னோம் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்றுடைய லோ வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் தான் ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு, புலிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நிஃப்டி மேபி வந்து ஒரு நியூ ஹையை டச் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு நியூ ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கவனமாக பாருங்கள். நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். எனர்ஜியில் குரூடாயில் வந்து வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு லெவல்ஸ் லைவில் வந்து அப்டேட் பண்ணேன். என்ஜி அண்ட் குரூடாயில் வந்து நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கோல்டன் சில்வர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். லைவ் நம்ம மார்க்கெட் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம பிரான்ச்சில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். TC502 முடியக்கூடிய ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்லைனில் டைரெக்டாக அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்களே ஆன்லைனில் வித்தின் ஒன் டேலே அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் நம்ம பிரான்ச்சில். பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி லைவாக மார்க்கெட் ஸ்டேட்டஸு, ட்ரெண்டு, கால்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு மக்களிடையே ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.